எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீனா பேசுகிறேன். இது நம்ம சியர்ஃபுல் தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மேஜர் ப்ராப்ளம், அதாவது செடிகள் வளர்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தொல்லை. இந்த செடி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த பூச்சி தொல்லை இருக்கும். அதை வேப்பை எண்ணெயை வச்சு நம்ம எப்படி வந்து விரட்டலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன், கால்வாசி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பை எண்ணெய். இந்த வேப்பை எண்ணெய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு, 25 ரூபா தான். இதுக்கு அடுத்ததாக ஒரு ஷாம்பு பேக்கெட், 1 ரூபாய் ஷாம்பு பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒன்று எடுத்துருக்கேன். இது எதுக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரேயர், இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மல் ஸ்ப்ரேயர் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதுலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போது இந்த வேப்பெண்ணையை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஆட் பண்ண போகிறதில்ல, கால்வாசி தண்ணிக்கு 2 மூடி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் செடிகள் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது டோசேஜ் அதிகமாகி செடிகள் கருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தேவையான அளவு, கம்மியான அளவுலேயே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் ஊற்றியாச்சு. இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும், அந்த எண்ணெய் தனியாக இதுவாகுது, ஃப்ளோட் ஆகுது இல்லையா அந்த தண்ணியில். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஷாம்பு பேக்கெட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஷாம்பு தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு சோப் பவுடர் இல்லை ஏதாச்சும் ஒரு சோப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக பிச்சு நான் கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்காக, அந்த எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இப்படியே அடிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பசைகள் வந்து அந்த இலைகள்லேயே இருக்கும், செடிகளோட இலைகள்லேயே இருக்கும். இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த ஸ்ப்ரேயரில் ஃபில் பண்ணி அடிக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது இந்த பாட்டிலில் நல்லா ஃபில் பண்ணி எல்லா செடிகளையும் நம்ம தெளிக்க போகிறோம். பூச்சி இருக்கிற செடிகளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பூச்சி இல்லாத செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி இல்லாத செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபில் பண்ணியாச்சு, எப்படி ஸ்ப்ரே பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய செடிகளில் வந்து இந்த பூச்சிகள் இருக்குது, மாவு பூச்சியாக இருக்கட்டும் இல்லை மற்ற பூச்சிகளாக இருக்கட்டும், இதோட தாக்கங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இதை எப்படின்னு பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது செம்பருத்தி செடி. ஸோ செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மாவு பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நான் இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், எல்லா இலைகள்லையுமே படணும். அதாவது இப்போ சும்மா மேலோட்டமாக ஸ்ப்ரே பண்ணாமல் எல்லா இலைகளோட அடியிலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். மேல் பகுதியிலையும் சரி அடிப்பகுதியிலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே படுற மாதிரி செடி ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்குமே. எல்லா இலைகள்லையுமே படுற மாதிரி பண்ணுங்கள். இது வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைங்க ரொம்ப பூச்சி அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற செடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு 1 முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். வாரத்துக்கு 1 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இப்போ பூச்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணலாம். உடனே கண்ட்ரோல் ஆகிடுமான்லாம் கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அந்த செடிகளை பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூச்சிகளோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிரும். எல்லா இலைகளிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரேயர் தான் வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும். நீங்கள் அடிக்கும்பொழுதே அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும், விழுந்து செத்துரும். ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரே முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதுன்னா இதில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி.